கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே, அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேலையில் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து அதிகால வேளையில் அபிஷேகங்கள் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக நாம் வேதத்தை தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற வேற தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் 8:1-4 ஆகிய வசனங்கள், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள வேத பகுதியை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சா மட்டும்தான் புரியும். உங்கள் கையில் பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 215 ரோமர் 8:1-4 ஆகிய வசனங்கள் செய்தியை நல்லா ஆழமாக கவனிக்கணும், அப்பந்தான் புரியும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை அப்படின்னா, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் எல்லாருக்கும் தெரியும், 10 கட்டளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ அந்த எல்லாருமே சாபத்தில் இருப்பாங்க. நம்ம புறஜாதிகள், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இப்போ கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிருபையின் உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 3:9 எழுதப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்கினிய தீர்ப்பும் கொடுக்கும் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இப்ப நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, மனம் திரும்பி தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தவறு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா உடனே நீதி கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள் பெருகிட்டு இருக்கு. கள்ள உபதேசத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது, உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ நேரா பரலோகத்துல போயிடலாம் அப்படின்வாங்க. புதிய ஏற்பாட்டுல அழகா எழுதப்பட்டிருக்கு, நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமுள்ளதா இருக்குமே. அப்ப புதிய ஏற்பாடு பிரகாரமும் ஒரு மனுஷன் மனம் திரும்பல அப்படின்னா, நித்திய கடல் இருக்கு, நித்திய ஆக்கினி இருக்கு, நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்தா கூட மனம் திரும்பி தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகத்தில் போக முடியும். இப்ப கடைசி காலத்துல இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இஷ்டம் போல வாழு, நீ பரலோகத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசங்கள் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அதனால இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் ஆழமா இருக்கும். நான் முதல்ல சொல்லிட்டேன், கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கு, 5 பிள்ளைகள் கூட சொல்லலாமே. அந்த 5 பிள்ளைகளுமே அம்மா அப்பா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தா மட்டும்தான் அடி உள்ளாது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா செல்ல பிள்ளைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா அப்பா விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடும். அதுல ஏதாவது ஒரு பிள்ளை வெளியில ஓடி போய் தண்ணி அடிக்கும், விபச்சார அடிமையில இருக்கும்,
கஞ்சா பழக்கம் போயிலன்னு சொல்லி எதுலையாக போய் அடிமை வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடும். அப்போது வீட்டில் எத்தனை பிள்ளை இருக்கோ அந்த பிள்ளை தான் அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிற பிள்ளை. வீட்டை விட்டு வெளியில் ஓடி போகிற பிள்ளைலாம் அதுக்கு வேறு பேர், நிறைய பேர்லாம் இருக்குது. அது வீட்டுக்கு கீழ்படியாத பிள்ளைம்பாங்க, இது அம்மா அப்பாவுக்கு அடங்காத பிள்ளைம்பாங்க, இஷ்டம் போல் அலையிற பிள்ளை அப்படிம்பாங்க. கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருந்தால் நம்ம அவருடைய பிள்ளை. கிறிஸ்து விட்டுட்டு இஷ்டம் போல தண்ணி அடிக்க, விபச்சாரம் பண்ண, பொய் சொல்ல, களவாங்க, ஏமாத்த, கொள்ளை அடிக்க, உலகத்துக்குள்ளே போய் நல்ல இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு, அப்புறம் நான் கிருபையின் காலத்தில் தான் வாழ்கிறேன், எனக்கு ஒன்றுமே இனி ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீதியை கொடுக்கும் ஊழியம். இப்போ சில குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே வராது, நான் எப்படி வாழ்ந்தாலும் இயேசு என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கேரக்டரு எல்லாமே மறுபடியும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறாங்க. காலையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க, ராத்திரி ஜெபம் பண்றாங்க, எல்லாம் நடக்கு, கையில பைபிள் எடுத்து வாசிக்க எல்லாம் நடக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா? நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கிறோமா? நூற்றுக்கு நூறு பரிசுத்தமாக இருக்கிறோமா? நூற்றுக்கு நூறு தேவன் எதிர்பார்க்குற விதமாக இருக்கிறோமா? அப்படி இல்லை அப்படின்னா நீதியை கொடுக்கும் ஊழியன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தோம்ல, அந்த குடும்பத்துக்குள்ள தேவனுடைய நீதியை வழங்கி கொண்டிருப்பார். ஒருத்தர் மனந்திரும் இல்லையா அங்கே அடி விழும், கீழ்படியிலையா அடக்குவார், இன்னும் கீழ்படியிலையா அடக்கிடுவார், அடக்கம் பண்ணிடுவார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில் பயம் இல்லை. மனந்திரும்பினா மட்டும்தான் ரட்சிப்பு, மனந்திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம், மனந்திரும்பினா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம். கடைசி காலத்தில் துணிகரமாக வாழ்ந்தாலோ துன்மார்க்கமாக வாழ்ந்தாலோ கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்தில் ஈடுபட்டாலோ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அந்த வசந்தம் நீங்கள் வீட்டில் டைரி இருந்தால் எடுத்து எழுதி வச்சுருங்க. 2 கொரிந்தியர் 3:9 உங்க வீட்டு டைரியில அழகா எழுதி வச்சிருங்க. நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. அப்ப நீதியை கொடுக்கும் ஊழியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணா அன்னைக்கே தண்டனை கொடுத்துருவார், மனம் திரும்பணும்னு சொல்லி பார்ப்பாரு, மனம் திரும்பலன்னா தண்டனை கொடுப்பார். கடைசி காலத்துல இப்ப யாரை ஏமாத்தலாம், யாரை கொள்ளையடிக்கலாம், எப்படி எப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ப்ரோக்ராமே போட்டிருக்கான். பணம் சம்பாதிக்காக 1000 காரியங்களை யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படுமா வெளிப்படாதா? அப்ப கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்தா கூட நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு விடுதலை, நம்ம பாவம் நம்ம அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறாரு. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் எதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பாக தேவனிடத்துல நான் என்னெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதே போல நான் மனம் திரும்பி வாழ்றேன்னா அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து அப்படின்னா ஒரு வீட்டில் அடங்கி இருக்கிறது போல தேவனோட வார்த்தையில அடங்கி இருக்கணும். தேவனோட வார்த்தைக்கு அடங்கி கீழ்படிந்தா மட்டும்தான் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல். மாம்சத்தின்படினா என்ன கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்களேன். மாம்சத்தின்படினா என்ன? கலாத்தியர் 5:19-23 வரிய நம்ம வாசிச்சு அப்படின்னா, மாம்சத்தின் கிரியனா என்ன, ஆவிக்குரிய கனினா என்ன, இந்த ரெண்டுமே நம்ம மனப்பாடமா படிச்சு வைக்கணும். ஒரு மனுஷன் மாம்சத்துக்குள்ள கிரியையில அகப்பட்டு இருக்கிறானா, அவன் இன்னும் ஆவியில வளர முடியல, ஆவியில வளர முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் உலகத்துல இருந்து தான் நான் வெளியே வந்திருக்கேன். அப்போ உலகத்தில் உள்ள காரியங்களை நல்லா சொல்லித்தர முடியும். ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரதனை, பிள்ளி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி உடனே கேட்பீங்க. மாம்சத்தினுடைய கிரியே ஒரு 17 கிரியே இருக்கு, 17 காரியங்கள் இருக்கு. விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மனைவியை தள்ளி விட்டுட்டு 2 கல்யாணம் முடிச்சிருவாங்க. இப்ப அப்படிலாம் நடக்கு, ஏகப்பட்ட காரியம் நடக்கு. கண்களினால இச்சை இருக்கு, மாம்சத்தின் இச்சை இருக்கு, ஜீவனத்தின் பெருமை இருக்கு. இது எல்லாமே இந்த பூமியில உள்ள காரியங்கள்.
இப்படிலாம் ஒரு மனசை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி பரலோகத்துல போக முடியும்? விபச்சாரம், அடுத்தாப்புல வேசித்தனம், அடுத்தாப்புல அசுத்தம். அசுத்தம் அப்படின்னாலே ஏகப்பட்ட காரியம் இருக்கு. முடிஞ்சா டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா பைபிள்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கு, ஒவ்வொன்றா தியானிக்கணும். அப்பந்தான் அசுத்தம் எதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியும். அசுத்தம், அடுத்தாப்புல காம விகாரம், அடுத்தாப்புல விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனையில ஏகப்பட்ட குடும்பம் சிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்களை குறித்து வேதம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஒரு மனுஷன் மனம் திரும்பி இயேசு ராஜா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவன் சொன்ன பிரகாரமாக நடந்தா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ள வரணும். ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பையனோ ஒரு பொண்ணா படிச்சிருக்காங்க, வேற ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. வேற ஸ்கூல்ல போய் சேர்த்த உடனே அந்த ஸ்கூல்ல வேற கலர் ட்ரெஸ் போடணும், வேற ஷூ போடணும், வேற சாக்ஸ் போடணும், வேற ட்ரெஸ் எல்லாமே வேற 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 புக்ல இருந்து பாடத்துல இருந்து எல்லாமே மாறிடும். நான் அந்த ஸ்கூல்ல போயிட்டு நான் இந்த ஸ்கூல்ல உள்ள ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டு வந்தா உள்ள விட மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு குடும்பத்துல ஒரு பையன் ஒரு 10th 11th 12th படிக்கான், இல்ல ஒரு 8th கிளாஸ் படிக்கான், இல்ல 9th படிக்கான், வேற ஸ்கூல்ல வேற ஊர்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. நான் அந்த ஸ்கூல்ல நான் பணம் கட்டிட்டேன், அந்த ஸ்கூல்ல உள்ள ட்ரெஸ்ஸை கொண்டு போய் நான் இந்த ஸ்கூல்ல போட்டா அந்த ஸ்கூலுக்கு உள்ளேயே விட மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியில ஒரு 17 கேரக்டர் இருக்கு. அந்த 17 கேரக்டர்ல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரணை, அதுக்கப்புறம் பிள்ளி சூன்யம். இப்ப நிறைய குடும்பத்துல பிள்ளி சூன்யம் பண்ணிட்டு அழைகிறாங்க. வேதம் சொல்லுகிற தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது நான் மறுபடியும் சொல்றேங்க, இவங்கெல்லாம் பரலோகத்துல போக முடியாதான். மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டா போக முடியும். இல்லை இஷ்டம் போல நான் வந்து ஏமாத்தி தான் நான் சம்பாதிப்பேன், கொள்ளடிச்சேன் சம்பாதிப்பேன் அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியில இஷ்டம் போல வாழலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷன் செய்யற எந்த தப்புமே வெளியில தெரிய மாட்டுது. அவங்க இருதயத்துக்குள்ளே நித்தம் நித்தம் பொல்லாத யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள தேவனுடைய நீதி கொடுக்கும் அந்த ஊழியம் புதிய ஏற்பாட்டில் இருக்குல்ல, தேவன் நீதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. பிள்ளி சூன்யம்க்கு அப்புறம் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். எத்தனை குடும்பம் களியாட்டுல இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள பையன் பிள்ளைகள் எத்தனை குடும்பத்துல கேம் செல்போன் எத்தனை களியாட்டு இருக்கு யோசித்து பாருங்க. சீட்டு விளையாடுறாங்களா? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமா? ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, எங்க சொந்தக்கார பையன் ஆன்லைன் மூலமா நிறைய பணத்தை இழந்துட்டான் கேம் விளாண்டு, அதனால இப்போ நிறைய வட்ட கடன் வாங்கிட்டு அலையறான். அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. காரணம் என்ன? களியாட்டு, பொறாமைகள். அவன் நல்லா இருக்காளே, அவன் நகை நிறைய போட்டிருக்காளே, அவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காளே, அவன் சொந்த வீடு கட்டிட்டானே, அவன் கார் வாங்கிட்டானே, அவன் ஒரு டூ வீலர் வாங்கிட்டானே. பொறாமை 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 வந்தாலும் அந்த இடத்துல பிசாசு வந்துடுவான். கொலைகள், வெறிகள். சில குடும்பத்துல கணவன் மேல வெறியா இருக்காங்க, என்ன செய்யணும் தெரியல. சில தாய்மார்களை சில குடும்பத்துல மனைவியை பார்த்தாலே வெறித்தனமா இருக்காங்க, அந்த கணவரை என்ன செய்யணும் தெரியல. ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில வீட்டுல ஆபீஸ்ல போனாலோ இல்ல ஸ்டாஃப் யாரோ பார்த்தாலோ இல்ல ஒரு கம்பெனிக்கு போனாலோ இல்ல ஒரு வியாபாரத்துக்கு போனாலோ எங்க போனாலுமே சரி, யார பார்த்தாலுமே வெறி. அடிச்சிடலாமா? பகை, கொலைகள், கொலை வெறி, அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்காங்க. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இருக்கு. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். ஒரு கணவன் மனைவி ஏன் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா 15 வருஷமா பகை, இவன் இனிமேல் எனக்கு வேண்டாம், இவன் எனக்கு இனிமேல் வேண்டாம், பகை, பிரிஞ்சு போயிருந்தாங்க. சர்ச்சில் போய் தானே கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கும்போது பிரிஞ்சு போகணும்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கான், இல்லை இல்லை, அப்புறம் ஏன் பிரிஞ்சு போறாங்க? பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், இதெல்லாம் ஒரு குடும்பத்துல சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த 17 கேரக்டர் உள்ள மாம்சத்துல யாரெல்லாம் இந்த கிரியையில யாரெல்லாம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டாங்களோ இவங்க எல்லாம் தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய 9 கனி இருக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்.
இந்த ஆவிக்குரிய 9 கனி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது டைவர்ஸ் வராது, பிரச்சனை வராது, போராட்டம் வராது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை கூட நீடிய பொறுமையோடு இருப்பாங்க, சாந்தத்தோடு இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, மன்னிச்சுருவாங்க, தயவாக இருப்பாங்க, இறக்க குணமாக இருப்பாங்க, இச்சை இறக்கத்தில் இருப்பாங்க. இது எல்லாமே அந்த வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள எது எது இருக்குன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். காலவெளில செய்தி கேட்குறீங்களா, கர்த்தர் குடும்பத்தை ஆசிரிப்பார். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்கள், அந்த வேட நீங்க நல்லா கவனிக்கணும், கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். அப்ப அந்த பூமியில என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பேர் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இல்லாம மாம்சத்தின்படி நடந்துட்டு இருப்பாங்க. அதை நாம் முதலாவது நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இப்போ இந்த லைன்ல என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. மறுபடியும் சொல்றேன், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கணும் என்ன? மறுபடியும் வசனம் தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை. கலாத்தியர் 5:21-23 வரையே அழகா வாசித்தா அந்த கரெக்டாக அந்த எல்லாமே உள்ள கோரையாக வந்துடும். 22-23 வாசிக்க, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதில் முக்கியமான ஒரு கனி இருக்கு, விசுவாசம். விசுவாசத்தோடு இருந்தால் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். விசுவாசத்தோடு இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் விசுவாசம் இல்லை, கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை, அதாவது அங்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லா குடும்பத்திலையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா, இந்த பூமியில் தேவன் எதிர்பார்க்குற விதமாக மனம் மாற வேண்டும். சில வீட்டில் அன்பே இல்லை, சண்டை போட்டு அழைகிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. சில குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் வேதனைப்பட்டே இருக்காங்க, சந்தோஷமே அந்த வீட்டுக்குள்ளே இல்லை. சில குடும்பத்தில் சமாதானமே இல்லை. சில குடும்பத்தில் நீடிய பொறுமை இல்லை. சில குடும்பத்தில் தயவு, நற்குணம், விசுவாசம், சார்ந்த இச்சடங்களாக இல்லை. சில வீட்டுக்குள்ளே இல்லை, இப்படிலாம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வீட்டுக்குள்ள இருக்கோ அந்த குடும்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் நாடகம் பார்க்காம, படம் பார்க்காம, செல்ஃபோனில் கண்ட கண்ட வீடியோ பார்க்காம உண்மையாக வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆவின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை நாம் முதலாவது நன்றாக அறிந்து கொள்ளணும். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இல்லை பையன் தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருக்கானா, முதல்ல போய் செக் பண்ணி பாருங்க. வீட்டில் கணவர் வராரா, செக் பண்ணி பாருங்க. தேவையில்லாத வீடியோ பார்த்தால் ஆக்கினி தீர்ப்பு. மனம் திரும்பி தேவனு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு. ஆவின்படினா 9 கனி இருக்கணும் உள்ள. பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும். 2 வாசிக்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டு. யாருக்கு விடுதலையாக்கிட்டு? கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து. அந்த வேலை நீங்க நல்லா ஆழமா பிடிக்கணும். கையில பயில் எடுத்து வாசிங்க, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அந்த குடும்பத்தோட பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கிட்டு. அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது பாவம் நமக்கு இருக்காது, கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது மரணம் நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது என் வாழ்க்கையில பாவம் தொடராது. கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நான் மரணத்துல இல்லை, நான் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. அடுத்தபுல 3 வாசிக்க, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளா தீர்த்தார். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை யாருமே நிறைவேற்ற முடியல, தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவம், அக்கிரமம், மரணம், தலைமுறை சாபம், பலவீனம், நோய் எல்லாவற்றையும் குமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்னன்னா, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். பாவத்தை போக்கும் பலியாக நமக்காக வெளிப்பட்டார். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எதுக்காக அனுப்பினார் அப்படின்னா, மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் வாழ முடியல. அந்த பலவீனம், அந்த மாம்சத்துள்ள பலவீனத்தை எல்லாம் தாமே சுமந்து தீக்கும்படி தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார்.
அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நான் விசுவாசத்தினால தானே இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாலாவசனம் வாசிக்கேன், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இப்ப அடுத்தாப்புல கடைசி பாயிண்ட் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, மாம்சத்தின்படி நடவாமல். மாம்சத்தின்படி நடவாமல் என்ன சொல்லுங்க பாப்போம். அந்த 17 கேரக்டர், அந்த 17 கேரக்டர் என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரணை, பிள்ளி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். நிறைய வீட்டில் சண்டை போட்டு உருள்றாங்க, யோசித்து பாருங்க. சண்டைகள், பிரிவினைகள், பிரிஞ்சு போயிருந்தாங்க. குடும்பம்னா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிருது. அந்த குடும்பத்தில் ஏசு எப்படி இருப்பாரு யோசித்து பாருங்க. நிறைய குடும்பத்தில் இப்போ அதான் நடக்குதுண்ணா. பாதி குடும்பத்தில் புருஷன் வேண்டாம் இல்லை மனைவி வேண்டாம், உடனே பிரிஞ்சு போகிறாங்க. இது எல்லாமே பிரச்சனை தான். மார்க்க பேதங்கள், இந்த மதம் அந்த மதம், மார்க்க பேதங்கள் எதுவுமே நமக்கு வேண்டாம். நம்ம சேர்த்தா பரலோகத்தில் நிற்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் நமக்கு தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். குமாரனையும் பிதாவையும் உடையவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பிதா தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசித்து குமாரனையும் பிதாவையும் யாரெல்லாம் அறிந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகிறது தான் நம்ம இந்த பூமியில் பல பாடுகள் பல உபத்திரங்கள் வழியாக கடந்து போகிறோம். தீமை செய்தவர்களுக்கு நித்திய ஆக்கினை என்று எழுதப்பட்டிருக்கு, நன்மை செய்தவர்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ நன்மை செஞ்சால் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும், தீமை செய்தால் நித்திய ஆக்கினிக்குள்ள போவாங்க. அப்போ இந்த பூமியில் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் பரலோகத்துக்குள்ள கொண்டு போறாரு. நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று அழகா 2 கொரிந்தியர் 3:9 எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை மனப்பாடமா படிங்க. நீங்க வசனத்துக்கு கீழ்படிந்தால் பரலோகத்துக்குள்ள போக முடியும், கீழ்படிந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 4 வசனத்தை நான் மறுபடியும் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படி நடக்கும்போது தண்டனை உண்டு, ஆவியின்படி நடக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. மாம்சத்தின்படினா என்ன? அதுல தீமைதான் எல்லாமே வந்துருமே, பொல்லாத காரியம் எல்லாமே வந்துருமே. இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன நடக்குன்னா, பொல்லாத காரியம் தான் நடக்கு. எவனை ஏமாத்தலாம், எவனை கொள்ளடிக்கலாம், எவன் சொத்து ஆட்டையை போடலாம். இதுக்குன்னே காலையில தனியா தூங்கி எழுந்துச்சுன்னா ப்ரோக்ராம் போடுவாங்க, எப்படி போய் பேசலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி வஞ்சிக்கலாம், மனைவி தெரியாம எப்படி திருட்டுதனமா, புருஷனு தெரியாம எப்படி திருட்டுதனமா, வேலைக்கு போன இடத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க, ஆபீஸ்க்கு போன இடத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, களை வாங்குறாங்க, எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஜனங்களை பரலோகத்துக்கு எப்படி கூட்டு போவாரு நீங்களே சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படி நடக்கும்போது பரலோகத்துக்குள்ள எப்படி போக முடியும் நீங்களே சொல்லுங்க. மாம்சத்தின்படி நடக்கும்போது எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியும்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அதுல கடைசியில ஒரு லைன் வருதுல, நீதி நிறைவேறும்படிக்கே. அப்ப ஆவியில நடக்கிற ஜனங்களுக்கு நீதியை செய்கிறார், பரலோகத்துல கூட்டு போறார். மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கணித்து. அப்ப இன்னைக்குள்ள செய்தி வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் கூட கேளுங்க. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு அழகா எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பன் இருந்து பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமை நன்றி எடுத்துக்கிறோம். சுதீம் ராஜா ரிமாலா சாதார பரு ஹெபியலஹா சுதுனி மறக்க போது வைக்கே துணி மறக்க போது வைக்கே துணா. அப்பா உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அநேக ஜனங்களை கவனித்து கேட்டாங்கப்பா. புதிய நாள் கணசு கிருபைக்கு 1000 மடங்கு சுதரும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒருவர் கூட விட்டு போகக்கூடாதுப்பா. நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவன் வரணும்ப்பா. மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை கீழ்படிந்து உண்மையாக வாழ்ந்து ஆவின்படி வாழ்ந்து அப்பா நித்திய ஜீவன் வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. புதிய நாள் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், எல்லா குடும்பத்தையும் பார்த்து ஆசைப்படுங்க. உங்கள் நாமம் மையப்படுத்தும், உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடணும். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் மீட்டுக்கொள்ளுங்க. விசேஷமாக புதிய நாள் கணசு கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தாழ்த்தணும், ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் என்று அப்பா ரோமர் 8:4 எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும், ஆவியின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். மாம்சத்தினோட செத்த கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா செத்த கிரியெல்லாம் அழிக்கப்படட்டாச்சா. கர்த்தர் பொறுப்படுத்துவோங்க.
ஆவிக்குரிய ஒன்பது கனிகள்னாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசுறீங்க. ஜப அபிஷேகத்தாங்க, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. சில குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்கப்பா, உங்களோட உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கும் எல்லா பாரத்திலும் நீக்கி போடுங்க. கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் நிறைய காரியங்கள் நாங்கள் யோசிக்கிறோம், உமக்கு தெரியும்ப்பா. இன்றைக்கி உள்ள பிரச்சனை என்ன, இன்றைக்கி உள்ள தேவை என்ன, இந்த மாதத்தில் நாங்கள் என்னென்ன சூழ்நிலை கடந்து போயிட்டு எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா. எங்கள் இதயத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் எத்தனையோ காலத்தில் தள்ளி போயிருந்தோம், எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அதில் ஆசை கேட்டோம். சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரை சந்திக்கணும்ப்பா, கர்த்தரை சந்திக்கணும்ப்பா, கர்த்தரை சந்திக்கணும்ப்பா, கர்த்தரை சந்திக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரை சந்திக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்கப்பா, அவனோட உள்ளத்தில் நிறைய பாரம் இருக்குப்பா, வேதனை இருக்குப்பா, கசப்பு இருக்குப்பா, பகை இருக்குப்பா, விரோதம் இருக்குப்பா. நாங்கள் உண்மையாக வாழலையேன்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தரை சந்திக்கணும்ப்பா. மனம் திரும்பி தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. இன்னைக்குள்ள பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கரந்தொட்டு நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா, அவங்களுடைய குறைகளெல்லாம் மன்னித்து உங்கள் கரந்தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. கற்பதனியாக ஜெபிக்கிறாங்கப்பா, என்னென்ன தடை இருக்கோ தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்கங்க தாயம்பிள்ளை மாசத்து கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. டெலிவரி பண்ணுறாங்க கர்த்தர் கொடுங்க. திருமண தேவைக்கு அஞ்சுப்பீங்க கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கர்த்தருடைய நாம மையம் விடட்டும். எல்லா தேசத்துக்குள்ளும் செய்தி கேட்குறாங்கப்பா, எல்லா தேசத்துக்குள்ளுமே கர்த்தர் பார்க்க வேண்டும். நீங்க பார்த்தா மட்டும்தான் எந்த நாட்டுக்குள்ள எந்த பிள்ளையில என்ன சூழ்நிலை என்ன உபத்திரத்து மத்தியில் இந்த செய்தி கேட்டாங்க காலவேல ஜெபிக்கிறாங்க, உமக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து ஆசிரியர் எந்தெந்த குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை ஐசியூ இருக்கவங்களோ, சரீரத்தில் பலவீனத்தோடு மரண தருவாயில் இருக்கவங்களோ, கேன்சரில் கிட்னி பிரச்சனை ஸ்ட்ரோக்கில் அப்பா ஹார்ட் பிரச்சனை எந்த இடத்துல அப்பா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே சந்தித்து பரிபூர்ணமாக சுகமாக்கி தர வேண்டும், தீர்காயுசு தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பூர்ண சுகம் தர வேண்டும். எத்தனையோ குடும்பத்தை சாட்சி சொன்னாங்க, எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு வரணும் ராஜா. சகல குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசுறீங்க. திருமணம் முடியாமல் வயசாயிட்டு இருக்கு, சில தகப்பன்மார் சில தாய்மார் சில சகோதரிமார் வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுறாங்க, திருமணம் முடியாமல் இருக்குது. சில பையங்க மதுவான அடிமையில் இருக்காங்க, தவறான தொடர்பு கல்யாணம் முடியாமல் இருக்குது, அடிமையில் இருக்காங்க, அசுத்தமான அடிமையில் இருக்காங்க, விக்கிர வழிபாடில் இருக்காங்க. அந்த குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும் கத்துக்கிற விஷயங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பிரிவினை டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு அந்த குடும்பத்தை கத்தை சந்திங்க. கத்துடைய நாம மையம் விடட்டும், கத்துடைய நாம மையம் விடட்டும், கத்துடைய நாம மையம் விடட்டும், கத்துடைய நாம மையம் விடட்டும். காண்டாமல் இருக்கிறது பலனை தாங்கிறாச்சா, கழுகுகளை போல செட்டில் விருத்து எழுந்தோம் கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியப்பா. என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க கர்த்தரா இயேசு நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கிருபனால் நிரப்புங்க, உங்களுடைய பிரச்சனத்தெல்லாம் போடுங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசிரியங்க. வேலைக்கு புறப்படுறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, காலை வேலையில் வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க, எல்லா குடும்பத்தோட கத்தர் கூட இருந்து உங்க பிள்ளைகளை ரெண்டு மடங்கு ஆசுறீங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லா விதமான வாசல் திறந்து பாதுகாத்து சகல நன்மைகளை பெறுவிட்டு தீர்காயுசு தாங்க. பரிபூர்ணமாக ஆசுறீங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ, வியாபாரம் பார்க்குறாங்களோ, இன்னுமாக சொந்த தொழில் இன்னுமாக வண்டி வாங்குறவங்களோ கார் வாங்குறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தை கறந்துட்டு ஆசுறீங்க. புதுசாக ஒரு வேலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, கர்த்தர் மனமறிஞ்சு ஆசிரியங்க. தேவனர்லையா அப்போ மினிஸ்டர் மூலிமா யாரெல்லாம் எழுதிருக்காலும்
எல்லா குடும்பத்துல குறைகள் குற்றங்கள் எல்லாத்துக்கு மன்னித்து அந்த கடன் அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள், சில வீட்டுல விதவையா இருக்காங்க, சில வீட்டுல அப்பா ஊனமுற்றா இருக்காங்க, சில வீட்டுல அப்பா வீட்டுல பல சூழ்நிலை நிந்தை அவமானம் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு கஷ்டத்தோடு ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. வீட்டுல பல விதமான உபத்திரத்தோடு போராட்டத்தோடு ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தரே சந்திக்குது. எல்லா தடைகளும் விளையாட்டும்பா. சர்ப்பத்துக்கு கிரி அழிக்கப்பட்டும், விக்கிரத்தினுடைய கிரி அழிக்கப்பட்டும், மாந்திரிய பிள்ளிசும் ஏவருடைய கிரி அழிக்கப்பட்டும். துலி ஹபாலா ஜிபி லாபாலா துனி கந்து ரபக்க புதுபிக்கேதுனா. எல்லா குடும்பத்தை கத்துல ஆசிரிக்கணும். கத்தோட நாம மையப்பட்டும் உங்களுடைய ஜோன்களை தாழ்த்து இந்த நாள் முழுவதும் கத்தை பொருட்படுத்துவேன். உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர் கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கினாலோ நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ராஜா. ஏசு கிறிஸ்து ரத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தேசங்களும் சுவிசேஷம் அறிக்க வேண்டும். லீ தூ லாபா லாபா எல்லா தடைகளை விலகட்டும் ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளுமே இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் பொருட்படுத்தும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் உம் உருவக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலத்திலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.